ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம எம்எஸ்ஐ சேனலுடைய ஒர்க்கர் உரையாடல் சாதனையாள் ஷோவில் இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா, மதுரை இருக்கும். மதுரையில் ஸ்பெஷலான திங்ஸ் நிறைய இருக்குது. அதில் ஒன்று தான் மதுரை நெல்பட்டை மீன் மார்க்கெட். ஸோ இது ஏன் ஸ்பெஷல்னா, இங்கே உள்ள மீன்ஸ் எல்லாமே லைவாக தான் இருக்கும், அதாவது உயிரோடு தான் இருக்கும். இங்கே வரவங்க எல்லாம் உயிரோடு வாங்கிட்டு போய் தான் சமைச்சு சாப்பிடுவாங்க. அப்படி இந்த நெல்பேட்டையில் பல வருஷமாக வியாபாரம் பார்க்கக்கூடிய என்ஏஎஸ் மீன் கடையில் இருக்கிறவுடைய ஒர்க்கரோட தான் நீ நம்ம உரையாட போகிறோம். வாங்க, நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தஞ்சாவூர், திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி இந்த மாதிரி எல்லா ஊர்ல இருந்து வரும். வேற தொழில் மூணு பேர் பண்றாங்க. இந்த வேலை பையன் பார்க்குறாரு. அவங்க படித்ததுன்னா படித்தது பி இதாக இருக்கார், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். இந்த வேலை நீங்கள் பார்த்துருக்கீங்க, அந்த வேலைக்கு போவாங்கன்னா அதை விட இது நம்மளுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது, நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம இந்த வேலையை பார்க்கணும், இந்த வேலையை பார்க்கணும். அவங்க வம்சம் எல்லாரும் பார்த்தாங்க, குடும்பம். நம்ம வந்து இப்போ நாலாவது தலைமுறை அந்த வியாபாரத்துக்கு நம்ம என்ட்ரா இருக்கோம். இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு இதை சாப்பிட்டாங்கன்னா எந்த ஒரு உடல் குறைபாடும் வராது. அந்த அளவுக்கு வந்து எப்படின்னா ஒரு பதப்படுத்தப்படாத ஒரு பொருள் இது. இப்போ கடல் மீனோ கறியோ பார்த்தீங்கன்னா அந்தந்த நேரத்தில் அந்தந்த இதில் சாப்பிட்டா தான். இது வந்து நாங்கள் வந்துன்னா தண்ணியில் போட்டு வச்சுருவோம், விற்கலைனா அது உயிரோடே இருக்கும். உயிரோடே இருக்கும். இப்போ மக்கள் வந்து இப்போ ஒரு கஸ்டமர் வந்து வாங்க வராங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நாங்கள் அடித்து அதை கொடுப்போம். கிட்டத்தட்ட ஒரு வேட்டையாடி சாப்பிட்ற மாதிரி தான் வெறா மீன் சாப்பிட்றோம். அதுதான் அந்த வியாபாரத்துடைய ஸ்பெஷாலிட்டி. நாங்கள் உயிர் பொருள் மட்டும்தான் விற்போம், சித்தது விற்க மாட்டோம். நாங்கள் குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பிடிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு திருநெல்வேலி, கடையனூர், தெங்காசி இந்த மாதிரி ஊரில் உள்ள குளங்களில் பிடிச்சிட்டு எங்களுக்கு ஃபோன் அடிப்பாங்க. நாங்கள் நைட்டில் போய் எடுத்துகிட்டு அந்த கூலிங் டயத்தில் கொண்டு வந்துடுவோம். மீன் கூலிங் டயத்தில் கொண்டு வந்து நாங்கள் அந்த தண்ணியில் மாற்றி வச்சுருவோம். இந்த மீன் மார்க்கெட் சண்டை இருக்குல்ல, ஆமாம், எதுனா ரொம்ப ஸ்பெஷல்ன்றீங்க? இந்த ஏரியாவுக்கு ஸ்பெஷல்னா வெறா மீன், ஐர மீன் தான். ஐர மீன் மற்ற எல்லா ஏரியாவில் உள்ள எந்த கடைகளுக்கு எந்த மார்க்கெட்டுக்கு நீங்கள் போனாலும் காய்கறி வாங்கலாம், ஆட்டுக்கறி வாங்கலாம், கோழிக்கறி வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம். இதை வாங்க முடியாது, இதை வாங்க முடியாது. ஆமாம், இதனுடைய ஸ்பெஷலே இதுதான். இப்போ கரிமேடு மார்க்கெட் இருக்குது, ஹோல்சேல் மார்க்கெட், மீன் மார்க்கெட்டு. அங்கே போனால் ஐஸ் மீன் தான் வாங்க முடியுமே தவிர இந்த மீன் வாங்க முடியாது. அதனால் மக்கள் முதல்ல பெஸ்ட்டாக மதுரையில் வந்து ஐர வாங்கணும், விரால் மீன் வாங்கணுன்னா இங்கே தான் வருவாங்க முதல்ல. இது கிட்டத்தட்ட இந்த மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த மார்க்கெட் இருக்குது, சரிங்களா? இதுதான் மதுரையில் வச்ச முத மார்க்கெட். மீன் மார்க்கெட்டுங்கிறது இதுதான். இங்கே இருந்து ஒவ்வொன்றா பிரிஞ்சு 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 போனதான் இன்றைக்கி மதுரையில் உள்ள வெளி மார்க்கெட்லாம். முதல்ல இப்போ கரிமேடு ஹோல்சேல் வியாபாரம் இருக்குல்ல, அந்த ஹோல்சேல் வியாபாரம் இங்கே தான் நடந்துச்சு முதல்ல. இட பற்றாக்குறையினாலையும் இங்கே உள்ள சில சிக்கல்கள்னாலையும் அதை ஹோல்சேல் வியாபாரத்தை தனியாக கொண்டு போய் கரிமேடில் வச்சு பார்க்குறாங்க. உங்கள் கடையில் என்னென்ன ஸ்பெஷல்? நல்ல ஸ்பெஷல் வந்து கெளுத்தி மீன், ஐர மீன் தான் ஸ்பெஷல். கெளுத்தி மீன், கெளுத்தி மீன் எவ்வளோ இருக்குது? கெளுத்தி மீன் கிலோ 300 ரூபா. ஐர மீன், ஐர மீன் காப்புடி வந்து 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா. இப்போ உங்களுக்கு பாக்கி ஏதாவது வரும்? சில மீன்லாம் பேலன்ஸ் வரும், பேலன்ஸ் வரும். அப்படியே தண்ணியில் மாற்றி வச்சுருவோம். டெய்லி 100 கிலோ விற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், 100 கிலோ விற்கிற இடத்துல 80 கிலோ விற்கும் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 50 கிலோ விற்கும், மிச்சம் 50 கிலோ வச்சுக்கிட்டு அடுத்த நாள் நாங்கள் கொள்முதல் பண்ணுறதை குறைச்சிக்கிறோம். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு உயிர் மீன் தானே, எல்லாமே உயிரோடு இருக்க பொருள் தான். செத்தாக நாங்கள் விற்க மாட்டோம். ஸோ நம்ம இந்த ஒர்க்கரோடைய பல உரையாடு பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெளிவாக தெரியுது, என்ன தான் அவங்க படித்து இடிச்சிருந்தாலும் சொந்த தொழில், இந்த தலைமுறையான தொழிலை பார்க்கும்போது அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே தான் எல்லாருக்குமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே படிச்சுட்டு அதுக்கான வேலையை தேடாமல் உங்களுடைய பாரம்பரியான தொழில் என்னென்னு கண்டுபிடிங்க, அதை டெவலப் பண்ணுற முயற்சி எடுங்க. படிச்சுட்டு வேலையில்லை வேலை இல்லைன்னு அரசாங்கம் கொடுத்து சொல்லாமல் நம்மளுடைய பாரம்பரியம் தலைமுறை என்ன பண்ணிட்டு இருந்தோம் நம்ம,
அந்த தொழில் எவ்வளோ டெவலப் பண்ணலாம், அந்த தொழில் இப்போ எந்த நிலைமையில் இருக்குன்னு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அதை டெவலப் பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்து சொந்த தொழில் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆளாக வரலான்னு நான் அந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒர்க்கரோட உரையாடும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் அரிமணியன் அண்டு ஹர்ஷவர்தன்.